ஒன்று ராஜாக்கள் 18:34 பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். இங்க என்ன வாசிக்கிறோம், அந்த தேசத்துல பஞ்சம் அப்படின்னு சொன்னா தண்ணி கஷ்டம் எதுவுமே இல்ல, வறட்சியான ஒரு சூழல். அந்த வறட்சியான சூழல்ல எலியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, தண்ணீர் குடத்துல தண்ணீரை கொண்டு வந்து அந்த பலியின் மேல் என்ன செய்யறாரு, ஊற்றுகிறார். அந்த தேசத்துல அதுதான் சூழல். அந்த சூழ்நிலையில என்ன, தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம், தண்ணி இல்ல, வறட்சி. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரு குடங்குடமா கொண்டு வந்து எங்க ஊத்துறாரு, கர்த்தருடைய பலிபீடத்துல ஊற்றுகிறாரு. எதை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கர்த்தரை விட விலையேற பெற்றது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கர்த்தரை விட விலையேற பெற்றது அல்ல. உங்களுக்கு எது ரொம்ப பிரஷஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க, கர்த்தர் எப்படி அதை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான தன்னுடைய மகனை கொண்டு வந்து பலிபீடத்துல வைத்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததியின் மூலமா இந்த உலகத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்யும் போது ஒரு வாலிபன் தனக்கென்று தன் தேவைக்கென்று 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்திருந்தான். அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவன் பசியை அதை ஆற்றினது, ஆற்றும். ஆனால் கர்த்தருடைய கரத்திலே அவன் அதை கொடுத்த போது 5000 பேருக்கு மேலானவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மட்டுமல்ல, மீதமும் எடுக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப பிரஷியஸ் நினைக்கிறீங்க, எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு அவங்களுடைய வேலை, ஒரு சிலருக்கு பணம், ஒரு சிலருக்கு அவங்க பிள்ளை, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் முழுவதையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் சுவாமி, எல்லாத்தையும் கொடுக்கிறேன். முதலாவது உங்களுடைய இருதயம், பிரிந்திருக்கிற இருதயம் வேண்டாம், 2 இருதயங்கள் வேண்டாம், 2 மனம் வேண்டாம், 1 மனதாய் ஆண்டவரே உண்மையை நான் பின்பற்றுவேன், உம்மிடத்தில் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் எப்படி உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அதனால விலையேற பெற்றதா நீங்க நினைக்கிற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே இது உம்முடையது என்று சொல்லுங்க. ஒரு சம்பவத்தை இதை விளக்குவதற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் 1 ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே ஒரு பெண் இயேசுவினிடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக விலையேறப்பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே அந்த சூழ்நிலை என்ன, அங்க ரா விருந்து செய்யப்படுகிறது, ஒரு டின்னர் அங்க கொடுத்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க ஒரு டின்னருக்கு போனா நீங்க கவனிச்சு பார்க்கலாம், எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. ஒரு பொதுவான ஒரு டின்னர் வைங்க, நிறைய பேர் உணவின் மேல் கவனம் இருக்கும், ஒரு சிலர் மற்றவங்க போட்டு வந்த டிரெஸ்ஸின் மேல கவனம் இருக்கும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் என்ன தீர்மானம் பண்ணுகிறாள், அவள் உணவு சாப்பிடவும் வரவில்லை, பிறரை பார்க்கவும் வரவில்லை, இயேசுவை ஆராதிக்கும்படி அவள் வந்திருக்கிறாள். அவள் கையில விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் இடத்துல அதை ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே என்ன நடந்தது, வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்படின்னு சொன்னா சாப்பிட்டு இருக்கவன் சாப்பிடறத நிறுத்திட்டான், மற்றவங்க டிரெஸ் பார்த்துட்டு இருந்தவன் அதை பார்க்கறத நிறுத்திட்டான். எங்கேயோ ஒரு நல்ல ஸ்மெல் வருதே, எங்கேயோ ஒரு நல்ல ஸ்மெல் வருதே, பார்த்தா எங்க இருந்து வருகிறது, இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. இயேசுவின் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் தனக்கு விலையேற பெற்றதாய் இருந்ததை உடைத்து ஆண்டவருக்கு கொடுத்த பொழுது அதனாலே எல்லாருடைய கவனமும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பப்பட்டது. அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில விலையேற பெற்றது எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாய் அநேகருடைய கவனம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும். ஆமென். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கையில கொடுத்தது எல்லாமே உம்முடையது சுவாமி, மீண்டும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன், என்னால் இயன்றதை நான் உமக்கு செய்வேன், பிரிந்திருக்கிற இருதயம் வேண்டாம், ஒரே இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி
நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார்.